ஷிஃபா மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை குறைந்து வரும் நிலையில் தீவிர தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களில் சிலருக்கு மியூகோர் மைகோசிஸ் என்று சொல்லப்படும் கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. இது குறித்து ஷிஃபா மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை மருத்துவர் டாக்டர் ஆரிஃப் உதுமான் கூறுகையில், உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள், கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் உள்ளவர்கள், புற்றுநோயாளிகள், ஸ்டீராய்டு மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்கள் மட்டுமே தாக்கி வந்த கருப்பு பூஞ்சை நோய் தற்பொழுது தீவிர கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களையும் தாக்கி வருகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்படும் அனைவரையும் இந்நோய் தாக்கும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை. கொரோனா தீவிர தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் வெண்டிலேட்டர் வசதியுடன் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர்களின் உயிரை காப்பாற்ற அதிகமான ஸ்டீராய்டு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. இதன் மூலம் அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் தீவிர தொற்றில் இருந்து குணமடைந்த பின்னர் எளிதாக கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக தீவிர தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களுக்கு மூக்கு, வாய் மற்றும் கண்களின் கீழ்ப்பகுதி ஆகியவற்றில் பூஞ்சை ஏற்படுகிறது. இதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் பூஞ்சை அரித்து கொண்டு கண்களுக்கு சென்று பார்வை இழப்பை ஏற்படுத்தி கண்களை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். இன்னும் தீவிரமான பூஞ்சை மூளை வரை சென்று உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று கூறினார். மேலும் ஷிஃபா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அராபத் கூறுகையில், கொரோனா வைரஸின் தீவிர தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு கடுமையான தலைவலி, கண்களில் வலி, கண்களில் வீக்கம் மற்றும் கண்கள் சிவப்பாக மாறுதல் போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் ஆரம்ப நிலையிலேயே மருத்துவமனைக்கு வந்தால் கருப்பு பூஞ்சை நோயை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஷிஃபா மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான அனைத்து வசதிகளும் உள்ளன. இதுவரை இங்கு 10-க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர் என்று தெரிவித்தார். வணக்கம், நான் மருத்துவர் ஆரிஃப் உதுமான் கூறுகையில், காது மூக்கு தொண்டை நிபுணர், ஷிஃபா மருத்துவமனையில் பணிபுரிகிறேன். இன்று நான் வந்து கரும்பு பூஞ்சை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கரும்பு பூஞ்சைங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய ஒன்று. இப்போ ஆரம்பத்திலேயே நம்ம வந்து தகுந்த வைத்தியத்தை நாடினால் நம்மளுக்கு வந்து அதை வந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். பெரும்பாலும் இதுக்குள்ள அறிகுறிகள் என்னென்னா வந்து உடலில் வந்து கண் செவக்கிறது, கண்ணை சுற்றி ஒரு வீக்கம், அதுக்கப்புறம் தாடை வலி, தலைவலி, அதே மாதிரி பல் வந்து ஆட்டம் கொடுக்குறது, அதே மாதிரி ஒரு சைடு மூஞ்சி போட்டு வைங்கிறது, இது எல்லாமே வந்து இது யாருக்கு ரொம்ப வந்து எளிதில் வருதுன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வருது. அதோடு சேர்த்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடிய இரத்த நோய்கள் உள்ளவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இதுக்கு வந்து தகுந்த ஆரம்பத்திலே நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பரவுதல், கண் பரவுதல், மூளை பரவுதல் எல்லாத்தையும் தடுத்துக்கலாம். எப்போ வந்து கண் பரவல், மூளை தரவுகள் போச்சுட்டோ அப்போது வந்து உயிரிழப்புகளுக்கு வந்து சதவீதம் வந்து அதிகமாக இருக்குது. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்துட்டு கிளியரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு தகுந்த முறையில் வந்து மருந்து கொடுக்கணும். ஆம்போடென்சின்ங்கிற ஒரு மருந்து இருக்குது, அதே மாதிரி நல்ல வந்து நிறைய வந்து இருப்பு வந்து ஹாஸ்பிட்டலில் இங்கே இருக்குது. அதே நேரம் ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் இந்த மருந்தை முதல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாய் வழியாக வந்து இந்த பூஞ்சைக்குன்னு உள்ள ஒரு மருந்து இருக்கிறது, அதை வந்து 3 மாதம்லேருந்து 6 மாதம் வரைக்கும் போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி இந்த கரும்பூஞ்சை வந்தவங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் 60 வயசுக்கும் மேற்கொள்ளவங்களுக்கு தான் வந்தோம். அதனால் இளம் வயதுகளுக்கு வராதாங்கிறது கேள்வி கிடையாது, வரலாம். அதிகமாக வரக்கூடிய சதவீதம் வந்து ஓல்டேஜ், அதாவது வயது அதிகம் உள்ளவங்களுக்கும் கொரோனா முடிஞ்சவங்களுக்கு இல்லாட்டி கொரோனா தொற்று இருக்கும் பொழுதே இதே மாதிரி வந்து கரும்புண்டை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆரம்பத்திலே நம்ம வந்து வைத்தியம் பண்ணிட்டோம்னா இதை வந்து எளிதில் குணப்படுத்தலாம். அதனால் மக்களுக்கு என்ன விழிப்புணர்வுனா இந்த மாதிரி ஒரு சைடு வீக்கம் வருது. ஏன்னா பாதி பேர் வந்து எல்லாருமே கொரோனா டெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொரோனா இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, சக்கரை நோய்கள் இருக்கிறவங்க, வயசானவங்க, ஏதாவது ஒரு அறிகுறியோ கண்ணை சுற்றி வீக்கமோ, தாடை வீக்கமோ, பல் வந்து ஆட்டோ இருக்குது, பல் வலி இருக்குது, ஒரு சைடு மூஞ்சி நீங்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஆரம்பத்துலேயே வைத்தியம் பார்க்குறது நல்லது.
இங்கே ஷிஃபா மருத்துவமனையில் எல்லா மருந்துகளுமே தகுந்த இருக்க இருப்பில் இருக்குது. முக்கியமாக ஆம்ஃபோடெரிசின்ங்கிற ஒரு ஊசியை வந்து போடணும். அந்த ஆம்ஃபோடெரிசின் போட்டால் தான் அது அதுதான் கோல்டு ஸ்டாண்டர்ட் ட்ரக்கு. அது வந்து நம்ம இங்கே போட்டால் தான் அது வந்து இந்த நோயை வந்து நல்லா வந்து கட்டுப்படுத்த முடியும். இதுக்கப்புறமும் இதோட வைத்திய காலம் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கிறத விட ஜாஸ்தியாக இருக்கும். மக்கள் இதுக்கு வந்து அச்சப்பட வேண்டாம். ஆரம்பத்திலே பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ரொம்ப எளிதில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மேற்பட்ட நோயாளிகள் வந்து கிளியர் பண்ணி எல்லாருமே நல்லா இருக்காங்க. மருந்து பார்த்து கிளியர் வச்சு வேறு எல்லாம் பார்த்துட்டு பூஞ்சையினால் வந்து கண் பார்வை இழக்கலாம். தாடையிலேருந்து கண் பார்வைக்கு போகலாம். அதுலேருந்து மூளைக்கு போகலாம். மூளைக்கு போனதுன்னா சுயநலம் இல்லாமல் ஆகி உயிரிழப்பு கூட ஏற்படலாம். இப்போ யாருக்குன்னா ரொம்ப வந்து லேட்டாக ப்ரெசென்ட் ஆகிறவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு ரொம்ப வந்து அதிக வீக்கம், கண் வீக்கம், கண் பார்வை மங்குதல் அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஈஸியாக வந்து மூளைக்கு படக்கூடிய இது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். டெல்டா பிளஸ்ங்கிற ஒரு கொரோனா வைரஸ் பரவி இந்த நேரத்தில் கருப்பு பூஞ்சை பரவல் அதிகமாக வாய்ப்பு. கொரோனா இருக்கிறதுலேருந்து வந்து கருப்பு பூஞ்சை வரலாம். ஆனால் இந்த டெல்டா வைரஸ்னால வருமாங்கிறது நம்ம இப்போதைக்கு சொல்ல இயலாது. போக போக தான் பார்க்கணும். ஆனால் வந்து கொரோனா வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த கருப்பூஞ்சை வந்து தொற்று ஈஸியாக வரும். இங்கே நம்ம திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிகிச்சை அளித்த பேஷண்ட் வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருமே கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், எல்லாமே அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக வந்து இதை இதாக இருக்கிறாங்க. மருத்துவமனை தான் கண்டிப்பாக இதுக்கு வந்து பந்தமாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகணுங்கிற மாதிரி இருக்காரு. இதுக்கு வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் உள்நோயாளியாக இருந்து அது தக்கிய மருந்தை முதல் வைத்தியம் வந்து அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது தான். நோயை வந்து மொதல் எலிமினேட் பண்ணும், அதாவது அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஆம்ஃபோடெரிசின்ங்கிற ஒரு ஊசியை போடணும். போட்டு நம்ம அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்கன்னு பார்க்கணும். குறைந்தபட்சம் 7 நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் போடணும். அதுக்கப்புறம் வாய் வழியாக நம்ம வந்து இந்த ஆன்டி ஃபங்கல் கொசக்கலை சோல்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது வந்து 3 மாதம் வரைக்கும் தனிமைப்படுத்தணும். தனிமைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது வந்து பரவக்கூடியது கிடையாது. அதனால் தனிமைப்படுத்தணும்னு இல்லை, கொரோனா இருக்கிறவங்க தான் தனிமைப்படுத்தணும். கொரோனா இருந்து நியூகார்டில் இருக்க அதாவது கருமுறையை வர்றவங்க கண்டிப்பாக தனிமைப்படுத்தணும். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை எந்த நம்ம மருத்துவமனை மட்டும்தான் நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது. ஆனால் இன்னும் நோட்டிக்கையால் இங்கே வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்து அனைவரும் சரி.